இந்த வீடியோவில் நாம் பூச்செடிகளில் அதிகமான பூக்கள் பூக்கிறதுக்கான 10 டிப்ஸ் பார்க்கலாம். முதல்ல செடிகளை எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகணும், அப்போ தான் நல்லா வளரும். நம்பர் 1, பிளான்ட் செலெக்ஷன். நீங்கள் எந்த மாதிரி பிளான்ட்டை செலக்ட் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் செடியோட வளர்ச்சி இருக்குது. அதனால் நீங்கள் எந்த மாதிரி பிளான்ட்டு செட் ஆகும், எந்த கிளைமேட்டுங்கிறத சூஸ் பண்ணணும். டிப் நம்பர் 2, ரீபாட்டிங். ரீபாட்டிங் வந்து நீங்கள் ஒரு செடியை வாங்கிட்டு போன உடனே வைக்காமல் ஒரு 1 வீக் டைம் கொடுத்தீங்கன்னா செடி செட் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 3, கண்டெய்னர் சைஸ். நீங்கள் பொதுவாக 15 இன்ச்சஸ் பாட் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளவர் பிளான்ட்டுக்கு நல்லாயிருக்கும், அதிகப்படியான பூக்கள் பூக்கிறதுக்கு. அதுபோக ரூட் டெவலப்மெண்ட்டும் நல்லாகும். 15 இன்ச்சஸ் அது கம்மியானது வாங்கினீங்கன்னா அந்த அளவுக்கு ஃப்ளவர் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அது போக பிளான்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெரிய பெரிய பிளான்ட் பார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 4, சன்லைட். சன்லைட் வந்து 6 to 8 hours ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்கு கம்பல்சரி தேவைப்படுது, டைரக்ட் சன்லைட்டாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாயில். சாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நர்சரியில் செம்மண் கிடைக்கும், அது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அது கூட வெர்மி கம்போஸ்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டரு. டிப் நம்பர் 6, வாட்டரிங். இந்த மாதிரி சம்மர் சீசனில் பார்த்தோன்னா டெய்லி 2 தடவையாவது வாட்டர் கன்ஃபார்மாக விடணும். டிப் நம்பர் 7, ஃபெர்டிலைசர் ஆர் மெனியூர். நீங்கள் செடி வைக்கும்போதே இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ், வெர்மி கம்போஸ்ட்டு, நீம் பவுடர், அப்புறம் சூடாமோனாஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்ரி 15 டேஸ் ஒன்ஸே இந்த மாதிரி நீங்கள் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும், மண்ணை கலரி விட்டு எவ்ரி 15 டேஸ் ஒன்ஸு ஃபெர்டிலைசர் போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். மண்புழு உரம் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், நர்சரியில் கிடைக்கும் அது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 8, ட்ரிம்மிங். ட்ரிம்மிங் வந்து ஹார்ட் ட்ரிம்மிங், சாஃப்ட் ட்ரிம்மிங் இருக்குது. இந்த சம்மர் சீசனில் பண்ணுறது வந்து ஹார்ட் ட்ரிம்மிங், அதாவது பிப்ரவரி எண்ட்லேருந்து மார்ச் எண்டுக்குள்ளே பண்ணுறது. பொதுவாக நீங்கள் பூக்கள் பூத்தவொடனே அந்த பூவை கட் பண்ணி விட்டோன்னா அதிகப்படியான பூக்கள் பூக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அது இல்லாமல் உங்கள் செடி ரொம்ப டல்லாக இருந்ததுன்னா ட்ரிம்மிங் பண்ணி விட்டோன்னா இன்னும் அதிகப்படியான பூக்கள் பூக்கும், செடியும் நல்லா செழித்து வளரும். டிப் நம்பர் 9, ரேக்கிங் த சாயில். சாயிலை எவ்ரி 15 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி கலரை விட்டுட்டு தேவையான உரம் போட்டோம்னாலே போதும், செடி நல்லா வளர்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். 15 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா மண்ணை கலரி விடணும் மேல் பக்கத்தில். அது மாதிரி எந்த மாதிரி பிளான்ட்டு நம்ம சூஸ் பண்ணுறோமோ அது இன்டோர் அவுட்டோரான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வைக்கணும். சில செடிகளுக்கு இந்த மாதிரி அடிநீர் செடிகளுக்கெலாம் நீங்கள் 3 நாளைக்கு ஒரு தண்ணி ஊற்றினா கூட போதும், அதிகப்படியான தண்ணி அதுக்கு தேவைப்படாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 10, பெஸ்ட் கண்ட்ரோல். இது பார்த்திங்கன்னா மாவு பூச்சி அந்த மாதிரி நிறைய பூச்சி வகைகள் இருக்குது. மேக்ஸிமம் அந்த பூச்சி எல்லாத்துக்குமே நம்ம நீம் ஆயில் கூட